வணக்கம், இது உங்கள் அமுதும் தமிழும். இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். முதல்ல அவரைக்காய் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் நார் இருக்கும், இந்த மாதிரி நார் எடுத்துக்கணும். ரெண்டு சைடும் நார் எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா தான் பொரியல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நார் வந்து வாயில் மாட்டோம். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், சமைக்கிறவங்களுக்கு, புதுசாக சமைக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி ரெண்டு சைடும் நார் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொரியல் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக இருந்துச்சுன்னா ஈவனாக நல்லா வெந்துடும், சீக்கிரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு 400 கிராம் வந்து இது அவரைக்காய் எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பாதி தக்காளி போதும். இதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறது தான் தக்காளி ஆட் பண்ணுறோம். அப்புறம் கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நான் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் இருக்கும், கடலெண்ணெயில் இருக்கும். அதில் கடுகு ஜீரகம் போட்டாச்சு. கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் செவக்க. இப்போது வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கோங்க, பாதி தக்காளி போதும். இந்த தக்காளி வந்து அந்த பொரியலுக்கு கொஞ்சம் கூடுதல் சுவை தரும், அதனால தான் அது போடுறது. இப்போது அதில் அவரைக்காய், தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, அவரைக்காய் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள், இது வந்து நான் வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணல, குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் தான். உப்பு தேவையான அளவு, நான் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு. இது கலந்து விட்டுட்டு 1/2 கிளாஸ்லேருந்து 1/4 கிளாஸ் தண்ணி, அதாவது ரொம்ப முழுகணும்னு இல்லை, 1/4 பங்கு முழுகினா போதும். தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த பொரியலுக்கு வந்து தேங்காய் துருவின தேங்காய் இருந்துச்சுன்னா போட்டுட்டு கிளறி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் வேணாம்னு நினைக்கிறவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம். காய் நல்லா வெந்துருச்சு, அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சத்தான சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அமுதும் தமிழும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.